அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. கிரேப் ஜூஸ் குச்சி ஏசி எப்படி செய்யணும் பார்க்கலாம். திராட்சை ஜூஸ் திராட்சை குச்சி ஏசி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு திராட்சை பழம் எடுத்திருக்கேன், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா அரைச்சிக்கலாம். கிரேப்ஸ் விதையோடு தான் எடுத்திருக்கேன். இந்த கிரேப்ஸை நம்ம நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். கிரேப் ஜூஸோடு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸ் இனிப்பாக இருந்தால் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேப் ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து குடிச்சிக்கலாம். இல்லைன்னா இதில் நம்ம இதில் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் பால் ஆட் பண்ணிருக்கிறேன். 200 ml பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேப்ஸை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, பால் கிரேப்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். கிரேப் ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தேவைன்னா தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் இதை வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதோடய விதையெல்லாம் அதில் அடியில் இருக்கும். நம்ம மெதுவாக மெது மெதுவாக நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வச்சுக்கலாம். வடிகட்டுறோம் 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கீழே ஜூஸ் எல்லாம் விழுகும். மேலே அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது பூரா தனியாக வந்துடும். எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் வடிகட்டி எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். கிரேப் ஜூஸ் ரெடி. இப்போ இதை நம்ம குடிச்சிக்கலாம். இதில் வேணால் தண்ணி வேணுமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சுகர் அதிகமாக வேணால் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம கிரேப் ஜூஸ் வடிகட்டினது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். கிரேப் ஜூஸ் ரெடி. இதை அப்படியே குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் ஆட் பண்ணாமையும் நான் அப்படியே அடித்து குடித்தா நல்லது உடம்புக்கு. கிரேப் ஜூஸை டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேப் ஜூஸை டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குச்சி வச்சிடலாம். இல்லைன்னா 1 ஸ்பூனு, நான் குச்சி இல்லை அதனால 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். ஸ்பூனை இந்த மாதிரி நட்டமாக இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதே மாதிரி கிரேப் ஜூஸு எல்லாத்தையும் டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா டம்ளரையும் 3 டம்ளரில் ஊற்ற போகிறேன். 3 டம்ளர்லேயும் இந்த மாதிரி கிரேப் ஜூஸாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 3 டம்ளர்லேயும் 3 ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த டம்ளர் 100 டம்ளர்லேயும் இந்த மாதிரி ஊற்றி ஸ்பூன் வச்சாச்சு. 100 டம்ளரையும் ஊற்றி ஸ்பூனில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் தூக்கி வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வச்சுட்டு காட்டுறேன். கிரேப் ஜூஸை ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஒரு 12 மணி நேரம் ஆகட்டும். நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா அது செட் ஆகிருக்கும். கிரேப் ஜூஸை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருச்சு. இந்த மாதிரி இப்போ எடுத்து வெளியில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. நல்லா டம்ளரில் நல்லா செட் ஆகிருச்சு. ஸ்பூன் வச்சது நல்லா செட் ஆகிருச்சு. இதை இப்படியே எடுக்க முடியாது. நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி அதில் நம்ம டம்ளரை எடுத்து உள்ளே வச்சிடணும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அதில் இருக்க டம்ளர்லேருந்து தனியாக நம்மளுக்கு குச்சி ஏசி ஈஸியாக வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷத்துல நல்லா டம்ளர்லேருந்து தனியாக வந்துருச்சு. நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி டம்ளர்லேருந்து தனியாக குச்சி ஐஸும் வந்துருச்சு. நல்லா அழகாக சேஃபில் ரெடி ஆகிடுச்சு. இந்த குச்சி ஐஸ் ரெடி. இதே மாதிரி எல்லா டம்ளரும் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுச்சு எல்லா டம்ளர்லேருந்து தனியாக. இது நம்ம வீட்லேயே செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒன்றுனா எடுத்து இது சின்னது. அதுக்கப்புறம் அடுத்துள்ள சைஸு. இது நான் 3 டம்ளரில் வச்சேன். இந்த மாதிரி நம்ம குச்சி இல்லாமல் ஈஸியாக ஸ்பூன் வச்சும் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. இது நம்ம ஸ்பூன் வச்சு செஞ்சது. ஸ்பூன்லேருந்து தனியாக வரவே இல்லை. நல்லா அதோடையே செட் ஆகிடுச்சு. நல்லா கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி. இந்த மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேப் ஜூஸ் குச்சி ஐஸ் ரெடி.